பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நல்லா உழைக்கிறேன், வேலை செய்கிறேன், ஆனால் என் உழைப்பின் பலன் என் கையில் தங்குறதே இல்லைங்க. புத்தலான பையில் விழுவது போல ஆசீர்வாதங்கள்லாம் விழுது கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா பிரியமானவர்களே? இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அதைத்தான் சொல்லி வேதனைப்படுறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு அழகான வசனத்தோடு, வார்த்தையோடு, வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திக்கிறார். ஏசையா 62:8 வசனம், இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு கொடேன். அவ்வளோதான், இதுவரைக்கும் நீங்கள் உழைச்சிங்க, ஆனால் உங்கள் சத்துருக்கள் சாப்பிட்டாங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? வட்டி கொடுத்தீங்கல்ல, கடன் வாங்கினேன், வட்டி கட்டிகிட்ருக்கேன், தாங்க முடியாத வேதனை, உழைப்பின் பலனை சாப்பிட முடியாமல் வியாதி, மருத்துவர்களிடத்தில் கொண்டு போய் என் பணத்தை கொடுக்குறேன், இன்னும் வேதனை. பிரியமானவர்களே, இப்படி பொத்தலான பையில் விழுவது போல் என்னுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் விழுந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு அப்பா ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி உன் தானியத்தை நீதான் நீ சாப்பிடுவ, நீயும் உன் பிள்ளைகளும் சாப்பிடுவீங்க, சந்தோஷமாயிரு, அது வீணா போகாது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். ஏசப்பா இன்னைக்கு நம்மோடு கூட அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை பண்ண விரும்புகிறார். இனி உன் கையிலிருந்து உன் சத்துருக்கள் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பறிக்க முடியாது, அது கீழே விழாது, அது ஆஸ்பத்திரிக்கு போகாது. நீ ஒன்றும் செய்ய நினைச்சா இன்னும் ஒன்றுல இன்னொரு காரியத்தில் வீணா உன் பணமெல்லாம் செலவழிஞ்சு போகாது. உன் கையின் பிரயாசம் உன் கையில் தான் இருக்கும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமானவர்களே? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் நல்ல இரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பின் தெய்வமே, அப்பா எங்களுடைய கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடணும். ஈசாக்கு போல ஐயா நாங்கள் விதை விதைத்து அதன் பலனை நாங்கள் 100 மடங்கு பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும் நாதா. இனி எங்களுடைய சத்துருக்கள் எங்கள் ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கு நீங்கள் அனுமதிப்பதே இல்லை. உம்முடைய கரத்தில் எங்களுடைய காரியங்களெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.